என்னுடைய சேனல்ல பாருங்க, சிறுதானியத்துல நிறைய டிஷ் செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன்னா, தினை அரிசியில இட்லி மாவு தோசை மாவு எப்படி அரைக்கிறதுங்கறத உங்களுக்கு கரெக்டான அளவுல செஞ்சு காமிக்க போறேங்க. நான் எப்படி செய்யறேன் என்னங்கறது இந்த வீடியோ முழுவதும் பாருங்க. அளவுகள் சொல்ற பாருங்க, 2 கப் தினை அரிசி எடுத்து வச்சிருக்கிறேங்க. நம்ம எந்த கப்புல தினை அரிசி எடுத்தோமோ அதே கப்புல 1 கப் வந்துங்க உருட்டு உளுந்து வெள்ளம் எடுத்து வச்சிருக்கிறேங்க. நீங்க இதுக்கு பதிலா கருப்புளுந்து கூட சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கிறேங்க. முதல்ல தினை அரிசியை கழுவிக்கலாங்க. பாருங்க, இந்த தினை அரிசி கழுவும் போது நல்ல தண்ணி விட்டு நல்லா கையில பிசைஞ்சு 4 தடவை கழுவணுங்க. எதுக்கு இந்த மாதிரி செய்யறது அப்படின்னா, பாருங்க அதுல தூசு உமி மாதிரி எல்லாம் இருக்குங்க. அதனால நல்லா இப்படி பிசைஞ்சு கழுவிக்கோங்க. பாருங்க இங்க பொட்டெல்லாம் வருது பாருங்க. அடுத்ததுங்க உளுந்தும் வெந்தயத்தையும் கழுவிக்கலாங்க. இது 3 தடவை கழுவிக்கலாங்க தண்ணி விட்டு. கழுவியாச்சுங்க, தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாங்க. பாருங்க குறைஞ்சது 5 மணி நேரம் ஊறணுங்க. தினை அரிசியும் உளுந்து ஊற வச்சு 5 மணி நேரம் ஆச்சுங்க. இப்ப தண்ணியை வடிச்சிட்டு அரைச்சுக்கலாங்க. பாருங்க, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சிறுதானியத்தை மிக்சியில அரைக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. அரைக்கலாங்க, அது வந்து கொஞ்சமா இருக்கிறதுனால நான் இன்னைக்கு மிக்சியில அரைக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் வந்து உளுந்து வெந்தயத்தை அரைச்சுக்கலாங்க. உளுந்து அரைச்சாச்சுங்க. அடுத்தது தினை அரிசி அரைச்சுக்கலாங்க. கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சுக்கோங்க. தினை அரிசி அரைச்சாச்சுங்க. இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க, கல் உப்புங்க. சேர்த்திட்டு நல்லா கை வச்சு கலக்கிடுங்க. கலக்கி ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிருங்க. 8 மணி நேரம் புளிக்கணுங்க மிக்சி கழுவுன தண்ணிங்க. 8 மணி நேரம் ஆச்சுங்க. மாவு பாருங்க நல்லா புளிச்சிருக்குது பாருங்க, பாத்தீங்களா. இப்ப என்ன பண்றோம்னாங்க, மாவை நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு இட்லி ஊத்திக்கலாங்க. இந்த மாதிரி இருக்கணும் மாவு. பாருங்க தண்ணி கொதிச்சு வர வச்சிருக்கிறேன். 10 நிமிஷம் ஆகுங்க இட்லி வேகட்டுங்க. 10 நிமிஷம் ஆச்சுங்க. இட்லி பாருங்க வெந்தாச்சு. இட்லி பாருங்க எப்படி உப்பி வந்திருக்குன்னு பாருங்க. இட்லி எடுத்துடலாங்க. பாருங்க நல்லா வந்திருக்குது பாருங்க, எவ்வளவு சாஃப்டா இருக்குதுன்னு பாருங்க. அடுத்தது இதே மாவுல தாங்க தோசை ஊத்துற. மாவு பாருங்க கெட்டியா இருக்குது. நம்ம மிக்சி கழுவுன தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியை கொஞ்சம் ஊத்திக்கலாங்க. தண்ணி ஊத்திட்டு மாவு நல்லா கலக்கி கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. தோசை ஊத்திக்கலாங்க. தோசை பாருங்க ஓரமெல்லாம் பாருங்க நல்லா எந்திரிக்குது பாருங்க. திருப்பி போட்டுடலாங்க. கல்லுக்கு ஒட்டவே இல்லை பாருங்க. தோசை எடுத்துடலாங்க. தோசை பாருங்க நல்லா முருகலா இருக்கு பாருங்க. தினை அரிசியில பாருங்க இட்லி தோசை ரெண்டுமே செஞ்சு காமிச்சிருக்கிறேங்க. இதுல என்னன்னா அரிசியே சேர்க்கல பாருங்க. இதே மாதிரி தனியா தினை ஊற வச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, நான் பதில் சொல்றேங்க.